டாட்டூ பிராங்க் ஸ்னேக்ஸ் ஒன்னு பண்ணிக்கிச்சு கைக்கு என்னது பாருங்க நான் வந்து பெரிய டாட்டூமா அதனால அதுக்கு டைம் எடுக்கட்டும் everyone welcome to snehalik and na unga sneha iniki na vandu enna panna porenu pathinga na prank panna porena nu yara edhukku enga eppa appdi neenga ellaru kepinga adhaavadhu naanga vandu ippo dhaan prank panna porom adukana process la dhaan naanga ukandirukom na vandu iniki vandu enga mummy-ய prank panna poren appo yaruda camera pidichittu pa neenga kepinga enga anna dhaan vandu idho கையில இருக்க முடிய வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க அது எங்க அண்ணா தான் சோ எங்க அண்ணா தான் வந்து கேமரா ஹேண்டில் பண்றேன் ஏன்னா போன பிராங்க் வீடியோல வந்து நான் தான் பிரணவுக்கு வந்து கூட்டுச்சதி செய்யறதுக்காக கம்பெனி கூட இருந்தேன் அதனால இந்த பிராங்க் வீடியோக்கு வந்து அவர் தான் கூட கூட்டுச்சதி செய்யறதுக்காக இருக்காரு என்ன பிராங்க்னு பாத்தீங்கன்னா டாட்டூ பிராங்க் அதாவது என் கையில வந்து அப்படியே டாட்டூ போட்டு அப்படி போய் இம்மா நான் டாட்டூ போட்டேமா அப்படின்ட்டு ஆனா உடனே நினைச்சேன் நிஜ மாதிரி டாட்டூ போடுறேன் நான் நிஜ மாதிரி டாட்டூ எல்லாம் போடல நான் வந்து டாட்டூ மாதிரி நானே வரைஞ்சு அதைதான் போய் எங்க அம்மா கிட்ட காமிச்சு அப்படி நான் டாட்டூ குத்திட்டேன் அப்படின்னு நான் பிராங்க் பண்ண போறேன் உங்க பிரணவ் வீடியோல சொல்லியிருந்தாங்க அடுத்த தடவை நீங்க நீ பிராங்க் பண்றீங்கன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களை மொட்டையை அடிச்சிருவேன் அப்படின்ட்டு பிரணவ் நீ இப்பதான் முடியெல்லாம் விட்டு வந்த அடுத்து மொட்டையா சோ அதுக்குதான் வந்து இத நீங்க அப்பவே பாத்திருப்பீங்க கத்திரிக்கோள் அப்புறம் பெண்ணு வர இருக்கு அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் லைக் அமேசான் மிந்த்ரா ஆஜியோல கண்டிப்பா எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படி ஷாப் பண்ண போது எக்ஸ்ட்ராவா ஒரு 10%ஓ இல்ல வேற ஏதாச்சும் ஆஃபர்ஸ்ல கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு கிரேட் நியூஸ் சொல்ல போறேன் என்ன நியூஸா ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கேஷ் கரோ ஆப் லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த ஆப் மூலமா நீங்க நிறைய கேஷ் பேக் ஆஃபர்ஸ் சேவ் பண்ணலாம் சோ கேஷ் கரோ ஆப் குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுங்க சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு ஜாயினிங் போனஸா 25 ரூபீஸ் கிடைக்கும் அதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஷாப்பிங் வெப்சைட்ல ஷாப் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்ட கேஷ் கரோ ஆப் மூலமா போய் நீங்க ஷாப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Amazonல தான் ஷாப் பண்றீங்கனா கேஷ் கரோ ஆப் மூலமா Amazon குள்ள போய் ஷாப் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க கேஷ் கரோ மூலமா போய் Amazonல ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனா நீங்க ரெகுலரா Amazonல ஷாப் பண்ற மாதிரியே ஷாப் பண்ணிக்கலாம் ஷாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பேமெண்ட் process எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஷ் கரோ ஆப்ல மை earnings அப்படின ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷன்ல கிளிக் பண்ணீங்கனா இப்போ நீங்க Amazonல purchase பண்ணீங்களே அந்த purchase வழியா உங்களுக்கு வந்த reward points உங்களுக்கு அங்க இருக்கும் எப்போ இந்த reward points 250 ரூபீஸ் ரீச் ஆகுதோ அப்போ அந்த 250 ரூபீஸ நீங்க ரியல் மணியா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லனா அது வந்து ஒரு Amazon வவுச்சரா கன்வர்ட் பண்ணி நீங்க அடுத்த டைம் ஏதாச்சும் ஷாப் பண்ண போது அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி அட்டகாசமான கேஷ் பேக் ஆஃபர்ஸ் கொடுக்கிற ஆப் தான் இந்த கேஷ் கரோ ஆப் நீங்களும் இந்த மாதிரி நிறைய கேஷ் பேக் ஆஃபர்ஸ் அவேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கேஷ் கரோ ஆப் லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே சைன் அப் பண்ணி நிறைய கேஷ் பேக் ஆஃபர்ஸ் வந்து அவேல் பண்ணி சேவ் பண்ணுங்க நிறைய ஷாப்பிங் பண்ணுங்க அட் தி சேம் டைம் மணியும் சேவ் பண்ணுங்க ஓகே கைஸ் இப்போ உங்களுக்கு சூப்பரா ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம டாட்டூ போட ஆரம்பிக்கலாம் ஓகே நான் என்ன பண்ணப் போறடி இப்போதான் நான் வந்து எப்படி வந்து டாட்டூ போடலாம் அப்படினு சரி என்ன டாட்டூ போட போற கையில இப்போ சும்மா என்ன வரைய போறேன் நான் வந்து ஸ்னேஹாலிக் னு எழுத போறேன் ஓகே சோ இந்த மாதிரி தான் குத்து போறியா ஆமா இந்த மாதிரி தான் குத்து போறேன் ஸ்னேஹாலிக் ஸ்னேஹா சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வா பார்க்கலாம் எனக்கே ஒரே பதற்றமா இருக்குது பதற்றமா ஓ மை காட் ஓ மை காட் நான் வந்து கையில ஷேவ் பண்ணிருக்கேன் பாத்தியா ஏன்னா இந்த டாட்டோ எல்லாம் குத்த போது கையெல்லாம் ஷேவ் பண்ணுவாங்க முடியெல்லாம் இருக்க கூடாதுன்ட்டு அதனால நான் வீட்டுல குளிச்சுட்டு வரப்போது அந்த ஷேவ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்ட்டு சிறப்பு சிறப்பு சாரி பிடிஎஸ் ஸ்னேகா இல்ல இல்ல எஸ் இப்படிதான் வரணும் சரி ஸ்னேகா அந்த டபுள் கோட்டிங் மேல போடுவியா ரெடி டாட்டோ குத்த போது அந்த திக்கா இருக்குமே அத நான் குடுப்போம் போற நான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்கேன் சரி சரி பண்ணு பண்ணு சோ இத அவுட்லைனுங்களா ஆமா ஓகே இதுக்கு மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு தடவை பண்ணுவியா சைடுல எல்லாம் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணுவியா சரி பண்ணு பண்ணு லேயர் முடிச்சு செகண்ட் லேயர் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்னேகா மேடம் நாங்க வந்து ரீ இங்க் பண்ணிட்டு இருக்கோம் டாட்டூவ இதையோ பண்ணு பாத்து இந்த ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க போது இந்த இந்த குரூப் குரூப்பா இருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ்ல ஆமாமா அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இங்க வந்து சிம்பிள் இங்க ஏதாச்சும் எழுதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் டாட்டு குத்திட்டு இப்ப எனக்கு அதான் அங்க போய் வச்சுக்கோம் ஏய் நாங்க தான் வந்து கேங் சரியா கேங் 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 இங்க வர கம் ஆன் ஸ்னேகா கம் ஆன் நீ பாத்து லைட் டாட்டு மாதிரி இருக்கு இவ டக்குன்னு வர சீ சார் டக்குன்னு வந்து டாட்டு தான் டாட்டு தான்
ரொம்ப உத்து பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கே ஒரு 2 நிமிஷம் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், அதாவது இப்போ நீ வந்து இந்த பென்சில் இந்த பெனில் வரைஞ்சது காட்டாமல் சும்மா காட்டா டாட்டு தான் நினைப்பேன் நான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பவுடர் போட்டுருக்கேன், ஜெல் பெண்ணில் தான் என்ன போட்டிருக்கேன், மார்க்கர் ஆக்சுவல் கையில் ஒரு டாட் வச்சேன், ஆனால் என்ன அடிச்சு அது அப்படியே இப்படி பிரியுது பிரியுது, அதனால இது தண்டத்துக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜெல் பெண்ணில் போட்டதுனால கொஞ்சம் பவுடர் மேலே போட்டுக்கிட்டோம்னு வைங்களேன் அது செட் ஆகிக்கும். போடு போடு அஷ்லி, நம்மள வந்து ஃப்ரூட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வந்து எங்க அம்மா கிட்ட நான் வந்து நானும் அண்ணாவும் வந்து நாங்க பிக் பஜாருக்கு போறோம், வீட்ல ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லாதனால நானும் அண்ணா போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து இப்போதான் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுனால அவங்களும் ஃபோன்ல பேசிட்டு ஆ சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கார்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்களா. அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஓகே குழந்தைங்க வந்து இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க வீட்டுல. வச்சிருக்கேன் பிரச்சனைகள் கழிச்சு நாங்க உள்ளே எப்படியோ ராப்பரை போட்டோம், மொத்த கைக்கு நாங்க போட்டாச்சு. ஆமா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வெட்டி சம்பவத்தை நிகழ்த்துறோம். வெளியிலேயே வச்சிருவேன் உள்ள வந்து என் ஃபோனில் தான் எடுக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு தெரியாத மாதிரி தான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி அப்படின்ட்டு எடுக்கணும். கொஞ்சம் மூஞ்சிலாம் எல்லாம் போச்சுனாலுமே ஆடியோ கேட்டுக்கோங்க சரிங்களா. ஓகேங்களா ஸ்னேகா பல்லமா பார்த்தா எப்படி கேமரா வச்சிடலாம், இங்கே நான் கேமரா வாங்கி வச்சிடலாம். ஓகே லெட்ஸ் கோ ஸ்னேகா. மம்மி கைக்கு கோவப்படுற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் டென்ஷன் ஆகல கிடையாது. ஆனா வந்து கோச்சி கூட அது ராசிக்கு பண்ணிக்குச்சு. சரி இருங்க, நான் முதல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துக்கிறேன், எனக்கு ஸ்பேஸ் உட்காந்து பிடிச்சிக்கிறேன் நானு. நான் அகந்துக்கிறடா சாமி. சொல்லிட்டு கவனிக்கல, நான் பாட்டுக்கு ஓகே சொல்லிட்டேன்.
பெரிய டாட்டூமா அதனால அதுக்கு டைம் எடுக்கட்டும் இன்ட்ரோ போட்டு வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருக்கா மம்மி கேஷ் கொடுத்தாங்க எடுத்து கொடுத்து போய் பண்ணிட்டு நாங்க போயிட்டு ஸ்னேஹாலிக்குன்னு எழுதி கொடுத்து அவங்க டிசைன் போட்டாங்க பண்ணிட்டாங்க அம்மா என் கிட்ட சொன்ன கதை வந்து என்ன சொல்றேன் நான் சமக்கோமாயிட்டேன் சரி என்ன குத்து இது வந்து ஒன்று குத்துறது குத்துச்சு நீ ரிமூவ் பண்ணதா ரிமூவ்னா அது அதுக்கு குத்துற டாட்டோட டபுள் த பிரைஸ் ஆகும் 5000 ரூபாய் கேட்பான் ரிமூவலுக்கு சரி 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 விடுங்க விடுங்க சரிம்மா சரிம்மா விடுங்க 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 அவளுக்கு கை அந்த கை வலிக்குமா அவளுக்கு அந்த கை வலிக்குமா விடுங்க இருங்க இருங்க சரி சரி இப்ப கடைசி சொல்றேன் மம்மிக்கு தெரியும்டா நம்ம போய் நான் என்ன டாட்டூ டிசைன் சொல்றேன்னு என்கிட்ட தெரியும் சொல்ல நீ என்கிட்ட ஒரு போன் அடிச்சு கேட்க மாட்டியா லூசா நீ ஏமா அதுவும் கொஞ்சம் பெரிய பொண்ணு தானேமா ஏமா அது என்னமா இதுல இருக்கிற போய் சொல்ல போறா கொஞ்சம் மெச்சோர்டான இருக்கு வெளில நீ இப்படி சொல்ல போகுது நான் நானும் விட்டுட்டேன் நானு ஓகே மாமா இங்க அப்படியே ஸ்லோவா தெரியும் பாருங்களேன் என்னாச்சு ஏய் நான் எப்ப ஐபோன் நீ ஏன் ஐபோன் கையில வச்சிருக்கற நானும் இப்ப நீங்க அது வந்து சும்மா சும்மா ஸ்கெட்ச் அடி அடி இது ஒண்ணும் கிடையாதுங்க பாருங்க ஒண்ணும் கிடையாது சரியான டீமோ அடிச்சு மாதாஜி அடிச்சிட்டீங்களே மாதாஜி சரி சரி இருங்க 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 ஒன் மினிட் இந்த ஐடியா யாருன்னு கேளுங்க நான் தான் சரி சரி இது எனக்கு அப்படி போலீஸ் முடிச்சு
இருங்க இருங்க, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கேமரா நான் கண்ணா பிள்ளைன்னு புடிச்சிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் கரெக்டா புடிச்சுக்கிறேன். ஆமா என்ன போட்டிருக்கு கொஞ்சம் ஒரு 65,000 70,000 சீக்கிரமா வரலாம். So stay tuned for more videos. Bye bye.